அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி ஆகஸ்ட் 4ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றது, இன்றைய வார காற்றாட்டின் இறுதி நாள் எப்படி முடிவுற்றுள்ளது, நாளைய தினத்திற்குண்டான லெவல்ஸை வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நேற்றே நம்ம வந்து ஜாக்பாட் இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். ஜாக்பாட் இருந்தால் எது இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம வந்து 17,300 கால் அண்டு புட், 17,400 கால் அண்டு புட், 17,500 கால் அண்டு புட்டை நம்ம கொடுத்துருந்தோம். அதே போல் இன்றைக்கி அந்த எல்லைக்கு உட்பட்டே அது நடைபெற்றது. இன்றைக்கி கேப் அப் ஆகும்போது நம்ம சொல்லியிருந்தோம் 17,400 காலார் புட் அண்டு 17,500 காலார் புட்டு தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதனுடைய இம்பேக்டட் எப்படி இருந்தது நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து காலையில் மார்க்கெட் வந்துட்டு என்ன லெவல்ஸில் ஃபஸ்ட் இருந்துன்னு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு காலையில் பார்த்திங்கன்னா இது நம்ம 10 மணிக்குள்ளே 9:30 பத்து மணிக்குள்ளே எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. அப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 17,388, இன்று சந்தை ஆரம்பமான விலை 17,463, ஓப்பன் 17,463 ஹை பார்த்திங்கன்னா 17,490, லோ 17,446. அப்போ கிட்டத்தட்ட ஹைக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா 45 புள்ளி தான் இருந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு 100 புள்ளிகளிலிருந்து 150 புள்ளிகள் அல்லது 200 புள்ளிகள் இதுதான் ரேஞ்சாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். அப்போ காலையில் நம்மளுக்கு இம்பேக்டட் என்ன அப்படிங்கிறத ரொம்ப பார்க்கணும். அப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் என்னாச்சு அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். அப்போது நேற்று முந்தினாலெலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ப்ரீமியத்துக்கும் உண்டான ஃபியூச்சருக்கு உண்டான ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 17,467 ஸ்பாட் இருக்கும்போது 17,482 நம்மளுக்கு ஃபியூச்சர். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 புள்ளிகள் தான். அப்போ நிஃப்டியோட ஸ்பாட் வந்து 17,490 இருக்கும்போது ஃபியூச்சர் வந்து 17,493. அப்போ என்ன இருக்குது, நம்மளுக்கு 3 புள்ளிகள் தான் ப்ரீமியம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ சடனாக மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு கிராஷ் ஆச்சு, நல்லா இறங்குச்சு. இதற்கு பல காரணங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த காரணங்களை விட நம்மளுக்கு இங்கே எண்கணிதம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு விலை ஏற்றத்திற்கோ இறக்கத்திற்கோ கண்டிப்பாக டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அதனால் அதை பேஸில் நம்ம கண்டுபிடிக்கிறதா ரொம்ப முக்கியமோ இல்லையே, திடீர்னு நியூஸ் வந்துச்சு மார்க்கெட் இறங்குச்சு திடீர்னு அது இல்லை அப்படிங்கிறத மாதிரியும் அதை ஏறினது காரணமாக எது வேணாலும் நம்ம காரணம் சொல்லிக்கலாம்னா அதுக்கு உட்பட்டு இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், 17,500 கால், 17,600 கால், 17,400 புட், 17,300 புட் கொடுத்துருந்தாங்க. அப்போ இங்கே சந்தை காலையில் என்ன சொல்ல வராங்கன்னா சந்தை 17,300 இருந்து 17,600 உட்பட்டு சந்தை முடியறக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் தான் ஜாக்பாட்டோட மூமெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா 17,500 காலோட அர்த்தம் சந்தை 17,500 மேல் செல்லாது அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். 17,600 காலோட அர்த்தம் அதற்கு மேலே செல்லாது அப்படின்னு. 17,400 புட்டோட அர்த்தம் அதற்கு கீழே போகாது. 17,300 புட்டோட அர்த்தம் அது கீழே. அப்போது அதற்கு கீழே போகாதுங்கிற வர அப்போ சந்தை என்னவாக இருக்க போகுது, 17,300 இருந்து 17,500 உட்பட்டு தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு. அப்போ அதற்கு கீழே போனால் நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிறது தான் நம்ம அப்சர்வேஷனில் நம்ம எடுக்கணும். அப்போ 17,400 புட்டு பாருங்கள், நம்மளுக்கு 75 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் இருந்திருக்கு, 44 ரூபா ஓப்பன் ஹை இருந்திருக்கு, 18:50 லோ போட்டிருக்கு, 22 ரூபா 80 காசு ட்ரேடிங் நடந்துட்டுருக்கு. நேரம் வந்து 9:31. அப்போ ஈவினிங் என்ன நடந்தது அதே மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி 17,300 புட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 38 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், 6 ரூபா 15 பைசா லோ போட்டிருக்காங்க 9:30. அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறது பார்க்கணும். இது ஈவினிங், நம்மளுக்கு மாலை முடிந்தது பின்னாடி 3:30 பார்த்திங்கன்னா ஸ்பாட் நம்மளுக்கு வந்து 17,382 இருக்குது, ஃபியூச்சர் 17,370. இப்போ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற அடிப்படை மாற காமிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,400 கால் நம்மளுக்கு 59 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸு, 106 ரூபா ஹை போயிருக்காங்க, 0 ஆகிட்டாங்க. ஆனால் 17,300 புட்டு பாருங்கள், நம்மளுக்கு 38 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸு, 0 ஆகிட்டாங்க. ஆனால் 159 ரூபா போயிருக்காங்க, காலையில் நம்மளுக்கு 5 ரூபா லோ இருந்தது. அதே மாதிரி 17,400 புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 75 ரூபா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸு, 3 ரூபா 65 பைசாலோ, 245 ரூபா போயிருக்காங்க. 3 ரூபா 65 பைசாக்கும் 245க்கு இம்பேக்ட் பாருங்கள், 18 ரூபாயில் இப்போவும் க்ளோசிங் ஆயிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாக்பாட்டோட மூமெண்ட் மிக அதிகமாக இருந்தது. ஏன்னா ஏற்ற இறக்கம் ரேஞ்ச் பெருசாக இருந்தாலே நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பையர்களுக்கு இம்பேக்டடாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த இம்பேக்டட் இன்றைக்கி அது சிறப்பாக நடந்தது.
இப்போ பாருங்க க்ளோசிங் வந்து பாருங்க, இது தெரிஞ்சிருந்தா தான், இதை ஃபஸ்ட்டு நம்ம உணர்ந்தால்தான் நம்ம ஆப்ஷனுடைய அடிப்படையை நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். சந்தை வந்து இப்போ நம்மளுக்கு 17381 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ 17300 கால் நம்மளுக்கு 81 ரூபா. அப்போ 17400 போட்டு என்ன வரும்? 18 ரூபா. ஏன்னா 17300 17400 உள்ள வித்தியாசம் எவ்வளோனா 100 ரூபா. அப்போ இந்த 100 ரூபா இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். அதனால தான் 17300 இதுக்கும். அப்போ அதே மாதிரி 17350 17400 உண்டான இம்பேக்ட் என்னென்னா 50 புள்ளி. அப்போ 50 புள்ளி இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ 17350 கால் பாருங்கள், 32 ரூபா. அப்போ 17400 போட்டு எவ்வளோ? 18 ரூபா. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 50 ரூபா. ஸோ இது தெரியணும் முதல், இவங்களோட ரெண்டு பேர்த்தோட இம்பேக்டட் தான் இதனுடைய அடிப்படை அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும். இது தெரிந்தால் மட்டுமே ஆப்ஷனை அடிப்படையோடு நம்ம வந்து வியாபாரம் செய்ய முடியும். இப்போ அடுத்த கான்ட்ராக்டு நம்மளுக்கு 17500 கால், 400 கால், 300 புட், 17000 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 17500 அப்படிங்கிறது ஒரு நல்ல தடுப்பான பிளேஸாக இருக்க போது, அப்படி மீண்டாலும் 107 ரூபாவில் 17607 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்து 17300 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 17000 கொடுத்துருக்காங்க. அதனால் சந்தை 17000 இருந்து 17600 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது August 11th கான்ட்ராக்ட் படி. இதனுடைய பிரீமியத்தோட அடிப்படை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, நம்மளுக்கு மிகைப்படுத்தின மதிப்பு புட் ஆப்ஷன் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கால் சைடு வந்து மிகைப்படுத்தின மதிப்பு சாதாரண மதிப்பாகவே இருக்கிறது. இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை 17400 கால் அண்டு புட்டோட அடிப்படையில் நம்ம எடுத்துருக்கிறோம். இப்போ 17400 கால் மற்றும் புட் அடிப்படையில் பார்க்கும்போது குறுகியல்லை 17200 17550 சந்தை வந்துட்டு வால்டைல் ஜோன் தான் இருக்கும். இதுக்குள்ள ப்ராஃபிட் புக்கிங்கோ ஷார்ட் கவரிங் ரேஞ்சாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். விரிவடைந்த வைட் ரேஞ்சுனா 17050 17750 இருக்கும். இப்போ நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் 17502 17550 17607 சப்போர்ட் லெவல் 17248 17200 17152 ஆக இருக்கும். நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லியிருந்தோம், எது பண்ணினாலும் நம்மளுக்கு நிஃப்டி அப்படிங்கிறது வந்துட்டு 5 ரூபாய் to 10 ரூபாய்க்குள்ளே இருக்கிறவங்கள 0 to 0 எதிர்பாருங்க. நம்ம 30 ரூபா to 50 ரூபா ப்ரீமியத்தை எடுத்துகிட்டு வியாபாரம் செய்கிறது தவிர்க்கணும் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி யாரெல்லாம் இப்படி இம்பேக்ட் பண்ணிங்களோ அவங்க எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ மற்றும் ஜிபிள் நிறுத்தியமில் டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இதற்குண்டான கட்டண பயிற்சி, இந்த 0 to 0 ஸ்டாக் ஆப்ஷன் செலெக்ஷன்ஸ், நம்மளுக்கு வந்துட்டு எப்போ ஷார்ட் கவுனிங் வரும், எப்போ ப்ராஃபிட் புக்கிங் வரும், அதை எப்படி டேபிளை பார்த்து இது பண்ணுறது, ஒவ்வொரு ஆப்ஷன் பிரீமியத்தோட கணக்கீடு எப்படி பண்ணணும், அதனுடைய பிரேக் இவன் பாயிண்ட்ஸ், மீட்டிங் பாயிண்ட்ஸ், இது அனைத்துமே வந்து நம்ம கட்டண பயிற்சியில் கொடுத்துட்ருக்குறோம். அது August 15th இணையிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம், நம்மளோட வகுப்போட காலம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம், அதை வந்து நம்ம 2 மாதமாக சிறப்பு சலுகையாக கொடுத்துருக்கோம். அதை கால நீட்டிப்பு சலுகையாக நம்ம அதை கொடுத்துருக்குறோம். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு 9842610908 மற்றும் 8144220532 என்ற எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.